அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ சிம்பிள் குக்கிங். ஒரு கிலோ மட்டன் வாங்கி அதை வாஷ் பண்ணிக்கிட்டுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேனில் போட்டுட்டு 2 ஸ்பூன் தயிர், 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதை வேக வச்சிடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். காஞ்ச உடனே அதில் ஃபஸ்ட்டு மிளகு போட்டு அது வெடித்த உடனே வெந்தயம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு எல்லாத்தையும் கலந்து கத்திரிக்காயை கீறி விட்டு அது உள்ளே வச்சுக்கலாம். இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினோடனே அதில் தக்காளி, பச்சை மிளகா போட்டுடலாம். அதுலேயே இந்த மசாலா போட்டு வச்ச கத்திரிக்காயையும் அதில் போட்டுடலாம். மூடி வச்சு வதங்க விடலாம். 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திறந்து அதை கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே அதில் இந்த மசாலா போட்டு மசாலாவில் மீதி இருக்க மசாலாவையும் அதில் கலந்துக்கலாம். கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே அதில் புளியை கரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் எள்ளு எடுத்து அதை அரைச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு 2 பிரட்டு ஆஃப் பண்ணாக்க எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போ பிரியாணிக்கே தாளித்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பீஸ் பட்டை போட்டுக்கலாம். 4 கப் அரிசி எடுத்து ஊற வச்சாச்சு. 4 கப் அரிசிக்கு 8 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 4 வந்து இதில் மட்டன் வேக வைக்கும் போதே போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தை 4 வெங்காயம் இது 4 வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். அதில் நெய் ஊற்றிக்கணும். நல்லா வதங்கினோடனே தக்காளியும் போட்டுடணும். 4 தக்காளி, பெரிய தக்காளி 4 தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது நல்லா வதக்கிட்டு புதினா போட்டுடணும். புதினாவும் நல்லா வதங்கினோடனே 1/4 ஸ்பூன் தயிர் அதில் ஊற்றுறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். உப்பு உரப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக அளந்து வச்சுக்கலாம். அந்த மட்டனை மட்டும் இதில் போட்டு நல்லா ஒரு பிரட்டி விடலாம். அப்போ தான் அதில் உள்ள உப்பு உரப்பு எல்லாமே உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ அளந்து வச்ச தண்ணியை 4 கப் அரிசிக்கு மொத்தம் 8 கப்பு அந்த தண்ணியோடு சேர்ந்து வேறு தண்ணியும் ஊற்றி 8 கப்பு தண்ணியை அதில் ஊற்றி 1/2 மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்க அரிசி அதில் போட்டுடலாம். நல்லா கொதி வந்து நல்லா தண்ணி நல்லா வற்றி வந்த உடனே தம்மில் போட்டுடலாம். 1 தோசைக்கல்லை வச்சு அது மேலே வச்சிடலாம். மூடி மேலே வெயிட் வைக்கிறதுக்கு பக்கத்தில் தண்ணி பானை இருந்துச்சு, அதை தூக்கி வச்சுட்டேன் மேலே. எண்ணெய் கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர் போட்டு பண்ண பச்சடி, அப்புறம் முட்டை அவிச்சு வச்சாச்சு. இப்போது பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல டேஸ்டான பிரியாணி ரெடி. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.